Hi friends, welcome to Joe Samuel. In the video, we will talk about busy morning routine. அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 6 மணிலேருந்து நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக குக்கிங் வ்ளாக், இது குக்கிங் ரொட்டீன். இன்றைக்கி லன்ச் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணுறோம், ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டே குட்டி குட்டி என்ன வேலைலாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தட் நம்மளுக்கு அந்த வேலைலாம் ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. அப்புறம் ஸோ எல்லா டிப்ஸும் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் தோசை ரெசிபி, மசாலா தோசை ரெசிபின்னு நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டீ தூள்லாம் போட்டு பால்லாம் ஊற்றி ஸோ டீ வந்து கொதிக்க ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, அதுக்கப்புறம் கடுகு சீரகம், வெந்தயம், வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அம்மா வீட்டிலேருந்து இந்த வ்ளாக், இந்த குக்கிங் வ்ளாக் நான் எடுக்கிறேன். காராமணி, ஒயிட் காராமணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு முருங்கைக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன். கேரட் பொருளுக்கு கேரட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து குழம்பு கூறிட்டுருக்கு. பொங்கலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு குழம்புக்கு. கார குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எவ்வளோ எவ்வளோ வதங்குதோ உங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ டேஸ்ட் கூடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு நினைக்கிறேன். டீ பாருங்கள், கொதிக்க நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொதிக்க நல்லா ஆரம்பிச்சிச்சு. ஸோ டீ கொதிக்கிற கேப்பில் நம்ம புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, அதுலேயும் வந்து நம்ம மிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அந்த வதங்கினதில் இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சொட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். காலையில் ஜிஞ்சர் டீ குடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து காராமணி ஆட் பண்ணிக்கலாம். காராமணி வந்து 2 விசில் வச்சா போதும், 2 மணி நேரம் ஊறி 4-5 விசில் வச்சா எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடும். இல்லை ஊற வைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ஜஸ்ட்டு வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். டீ ரெடி ஆகிடுச்சு. டீ குடிச்சிட்டு இப்போ பொங்கல் வந்து தாளிக்க போகிறோம். நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் எழுந்து வரத்துக்குள்ளேயே அம்மா வந்து கத்திரிக்காய் சாம்பார் ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு வெண்பொங்கலும் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பொங்கல் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன், கருமிளகு. மிளகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. கூடவே காஞ்ச பெருங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை பொங்கல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரான நல்ல சுவையான கம கமனு வெண்பொங்கல் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. ஸோ இப்போ கேரட் பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுத்தமர் போட்டு தாளிச்சிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்த கேரட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து நல்லா துருவிட்டு குக்கரில் போட்டு
ஜஸ்ட் தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த கேரட் கூடவே கொஞ்சம் முட்டைகோஸ் வந்து அதையும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே உப்பு நம்ம இன்னும் ஆட் பண்ணல, உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி ஆகிட்ருக்கு. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு க்யூப் க்யூபாக கட் பண்ணுற நேரமும் மிச்சமாகும், நின்று நின்று கலர் மூடி மூடி எடுத்து போட்டு கலருனால அந்த டைமும் நம்ம மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டும் சூப்பராக இருக்கும். இது என்ன பார்த்திங்கன்னா, சாப்பாடு நம்ம தண்ணி வச்சு வடிப்போம் இல்லையா, அந்த ரைஸ் தான் இது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம காலையில் லஞ்ச் கட்டுறதுனால நம்ம சீக்கிரமாக வடிக்கிறோம். ஸோ நைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து சாப்பாட்டில் வரமாக தண்ணி விட்டுற மாதிரி இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் துணியில் கிளாத் எடுத்து போட்டு அதே மாதிரி நம்ம தட்டை போட்டு மூடணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து வேர்வு தண்ணி வரும் இல்லையா, ஸ்வெட்டிங், அது எல்லாமே இந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு சாப்பாடு நைட் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேரட் பவுல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடாயை தேய்க்க போட்டுடலாம். ஸோ சைட் பை சைடு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தேய்க்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் மேனையும் வந்து காலியாகிடும். ஸோ சாமா ஃபுல்லாக சேர்ந்துச்சு, அதையும் கழுவிடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு பொரியலாக குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேடையும் வந்து காலியான மாதிரி இருக்கும். ஸோ குட்டி குட்டி பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி தெளித்து ஃபுல்லாத்தையும் நான் கேஸ் மேடையை ஃபுல்லாத்தையும் நான் தொலைச்சிட்றேன். கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாத்தையும் நம்ம தொலைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கவே நல்லா க்ளீனாக இருக்கும். எப்போவுமே நம்ம அதுக்குன்ட்டு டைம் ஒதுக்கவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே பொரியல் அங்கே பாருங்கள் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, அதுக்குள்ளேயே நான் கேஸ் ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். ஸோ குழம்பும் நான் வந்து கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அதே கடாயில் சாப்பாடு போட்டு லஞ்சுக்கும் நான் கலரி வச்சிட்டேன். கத்திரிக்காய் முருங்காய் காராமணி கார குழம்பு கேரட் பொரியல் ரெடி. ஸோ லஞ்சும் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காராமணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து சும்மா சாப்பிட்றதுக்காக. ஸோ சாமா ஃபுல்லாக சேர்ந்துடுச்சு. ஸோ சாமா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வீடும் பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். துணி வந்து இன்றைக்கி துவைக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ துணி வேலை இன்றைக்கி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு சாமா கொஞ்சம் இருக்காது தேய்க்கணும். நெக்ஸ்ட் வந்து துணி துவைக்கணும், சாரி வீடு பெருக்கணும், அவ்வளோதான் வேலை. ஸோ சாமா ஃபுல்லாக தேய்ச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், சிங்க்கும் க்ளீனாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடு பெருக்கிற வேலை ஃப்ரெண்ட்ஸ், ஹாலு பெட்ரூம் அண்டு கிச்சன் ஃபுல்லாகவே நான் பெருக்கிட்டேன். இப்போ வந்து வெளியே வாசல் பெருக்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரண்டா ஃபுல்லாக பெருக்கிட்டேன், வெளியே வாசலும் பெருக்கிட்டேன் அப்படின்னா வீடு வந்து ஃபுல்லாக க்ளீனாகிடும். சைட் பை சைடு இங்கே இருக்க படிக்கட்டும் நம்ம ஃபுல்லாக பெருக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே இந்த படிக்கட்டும் க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா யூஸ்வலாக வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுருவாங்க படிக்கட்டுலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, வீடும் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. பெட்ரூம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பெட்ரூமும் ஃபுல்லாக நான் ஏற கட்டி ஃபுல்லாக பெருக்கி எடுத்துட்டேன். ஸோ க்ளீன் ஆகிடுச்சு பெட்ரூமும், பெட்ரூம் பார்க்க அழகாக இருக்குது நீட்டாக. இன்றைக்கின்னு பார்த்து ஹீட்டு சுத்தமாக ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால அம்மா வந்து இதில் தண்ணி காய வச்சு கொடுக்குறாங்க இந்த அடுப்பில். நான் கூட இந்த அடுப்புலாம் எங்கம்மா இப்போ யூஸ் ஆகும்னு கேட்டேன், பட் ஆனால் எப்போ இருந்தாலும் இது நம்மளுக்கு யூஸ்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக இது இன்றைக்கி யூஸ் ஆகுது. ஸோ குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேலைலாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வத்தல் காய வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது எப்படி போட்டிருக்காங்கன்னு சும்மா பார்க்க வந்தேன். ஸோ எத்தனை டைப் ஆஃப் வத்தல் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹோம் மேட், நல்லா க்ளீனாக ஹைஜீனிக்காக பண்ணியிருக்காங்க வத்தல். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வத்தல் வந்து இங்கே இருக்குது. ஐ மீன் கலர் பார்க்குறதுக்கு சேமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பட் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆனியன் ஃப்ளேவர், ஒன்று புதினா ஃப்ளேவர், இன்னொன்று கொத்தமல்லி ஃப்ளேவர், இன்னொன்று சீரகம் ஃப்ளேவர், அந்த மாதிரி இன்னொன்று வெறும் அரிசி வத்தல், அந்த மாதிரி ஒரு ஒரு வத்தல் வந்து ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. நல்லா கம கம்மன்னு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வத்தல். ஆக்சுவலி நான் முன்னாடி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் கொஞ்சம் பொறிச்சு. சரி மதியானத்துக்கும் கொஞ்சம் பொருட்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். இந்த வத்தல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தாராளமாக இன்னொரு நாள் வந்து டீட்டெயில்டாக வத்தல் எப்படி போடுறாங்கன்னு சொல்லி நான் டீட்டெயில்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த காயிற வெயிலில் வத்தல் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5 days இது காஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி 2 to 3 days வத்தல் நல்லாவே காஞ்சிடுது. ஸோ இருந்தாலும் நம்ம எவ்வளோ காய வைக்கிறோமோ அவ்வளோ வந்து வத்தல் வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும், ஐ மீன் வருஷ கணக்கில் வரும், உங்களுக்கு வண்டு கண்டு எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா வெயிலில் காய வைக்கிறது மெயினாக.
ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களோட மாமரம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து பூ பூத்துருக்கு. மாமரம் ஃபுல்லாகவே பூ தான் பூத்துருக்கு. ஸோ இந்த டைம் வந்து நல்லா சரியான காய் காய்க்கும். ஸோ மாமரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த காய் காய்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ குயிக்காக நம்ம தோசை ரெசிபி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியே சேர்க்காமல் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குது. அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குறகுறப்பாக அதை ஆட் பண்ணிக்கலாம். துருவின பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன், துருவுனை இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், கால்லேருந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் நம்ம எதுக்கு ஆட் பண்ணோன்னா தோசை வந்து கலராக இருக்கும், அதனால் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தோசைக்கல் நல்லா காஞ்ச ரெடியாக இருக்குது, தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீரகம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் வெறுமனே சாப்பிட்றதுக்கு. நல்லா கம கமனு நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா கம கம நல்ல வாசனையாக இருக்கும். நெய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல, மாவுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போயும் நம்ம நெய் ஊற்றி தான் சுடுறோம். ஸோ தோசை எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வெறும் வாயில் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ கம கமன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.